வெல்கம் யூவர்ஸ். வேர்ல்டுலேயே பெஸ்ட் அனிமேஷன் கம்பெனிஸில் ஒன்று தான் பிக்சர். அந்த பிக்சரோட ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன தரமான அஞ்சு மூவிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க அஞ்சு மூவிஸுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்க மூவி த இன்கிரெடிபிள்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் பேட்பிட். இந்த மூவி 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சூப்பர் பவர்ஸோட இருக்கிற நம்ம ஹீரோட ஃபேமிலி தங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு ஒரு சாதாரண லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோ மறுபடியும் சூப்பர் ஹீரோ லைஃபுக்குள்ள போக முடிவெடுக்கிறாரு. இதனால அவர் ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிறாரு. இறுதியா அவர் அந்த பிரச்சனை விட்டு எப்படி தப்பிச்சு வெளியே வராருங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் கிட்ஸ் மட்டும் இல்லாம பெரியவங்களுமே என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே அமைச்சிருக்காரு டேரக்டர். கூடவே படத்தோட விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பராகவே இருந்தது. நீங்க ஃபேமிலியோட பாக்குற அளவுக்கு ஒரு ஒருத்தான அனிமேஷன் மூவி தான் இந்த இன்கிரெடிபிள்ஸ். அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல போர்த் தரத்துல இருக்க மூவி வாலி. இந்த படத்தோட டைரக்டர் ஆண்ட்ரூ சாண்டன். இந்த மூவி 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரியில ஃபியூச்சர்ல பூமி ஃபுல்லாவே எலக்ட்ரிக்கல் வேஸ்டா நினைஞ்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் வேஸ்டை கிளீன் பண்ற வேலையை வாலிங்கிற ரோபோட் செஞ்சுட்டு இருக்குது. அப்போ நம்ம வாலி ஒரு அட்வான்ஸ்டு ரோபோட்டான ஈவ மீட் பண்ணுது. அந்த ரோபோட்டை பார்த்த உடனே நம்ம வாலி காதலிக்கும் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த லவ் ஸ்டோரியில அடுத்து என்னவெல்லாம் நடக்குது, இறுதியா வாலியும் ஈவும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட மீதிக்கிற. இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு அனிமேஷன் மூவியா இருந்தாலும் ஸ்டோரியில ரொமான்ஸ் ஸ்கைஃபை காமெடின்னு எல்லாமே இருக்கு. அதுவும் குறிப்பா படத்துல ஒரு மூவி எடுத்தது ரொம்பவே டிஃபரெண்டா நல்லாவே இருந்தது. நீங்க மிஸ் பண்ணவே கூடாத ஒரு மஸ்ட் வாட்ச் காமெடி அனிமேஷன் மூவி தான் இந்த ராட்டட்டூயில். இந்த படத்தோட டைரக்டர் மைக்கேல் ஜியாசினோ இந்த மூவி 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல்ல சர்வெண்டா வேலைக்கு சேர்றாரு. இவருக்கு ஒரு மிகப்பெரிய செஃப் ஆகணும்னு ஆசை. ஆனா சமையலை பத்தி இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த டைம்ல தான் நம்ம ஹீர
லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்க மூவி ஃபைண்டிங் நீமோ. இந்த படத்தோட டைரக்டர் ஆண்ட்ரூ சாண்டன். இந்த மூவி 2003 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரியில மெல்வின்கிற ஒரு கிளவுன் ஃபிஷரோட பையன் தான் நீமோ. அவன் ஒரு ஃபிஷர்மேன் பிடிச்சி சிட்னிக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. இதனால நீமோட அப்பாவும் டோரிங்கிற இன்னொரு ஃபிஷரும் சேர்ந்து நீமோவை கண்டுபிடிச்சி மீட்டு கொண்டு ஒரு முயற்சியில இறங்குறாங்க. இதுக்கான பயணத்தை ஆரம்பிக்கிறவங்க வழியில எந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, இறுதியா அவங்க நீமோவை கண்டுபிடிச்சி திரும்ப கூட்டிட்டு வந்தாங்களா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பாக்குற அளவுக்கு அடுத்தடுத்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் ஸ்டோரியை கொண்டு போயிருக்காரு டேரக்டர். கூடவே இந்த படத்தோட தமிழ் டப்பிங் அவ்வளவு நீட்டாவே பண்ணிருந்தாங்க. இந்த படத்துக்கு வெறும் 94 மில்லியன் டாலர் ஸ்பென்ட் பண்ணி 940 மில்லியன் டாலருக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் ஆயிருக்கு. கூடவே படம் தமிழ் டப்பிலும் அவைலபிளா இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல மொதல் இடத்துல இருக்க மூவி டாய் ஸ்டோரி. இந்த படத்தோட டைரக்டர் ஜான் லசிட்டர். இந்த மூவி 1995 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையில ஆண்டிங்கிற ஒரு சின்ன பையனோட ஃபேவரட் டாய் தான் நம்ம உடி. ஆண்டி கிட்ட நிறைய டாய்ஸ் இருந்தாலும் அவனுக்கு உடியத்தா ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஆண்டியோட பர்த்டேக்கு அவங்க பேரண்ட்ஸ் பஸ் லைட்டியருங்கிற ஒரு டாய் கிஃப்ட் பண்றாங்க. இந்த பஸ் லைட்டியர் டாய் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டிக்கு உடி மேல இருக்கிற விருப்பம் நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிக்குது. இறுதியா நம்ம உடி பழையபடி ஆண்டியோட ஃபேவரட் டாய் ஆச்சா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படமும் வெறும் 30 மில்லியன் டாலர் ஸ்பென்ட் பண்ணி 363 மில்லியன் டாலருக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் ஆயிருக்கு. இந்த படத்தோட சக்சஸ் தொடர்ந்து அடுத்தடுத்த பாட்டுமே ரிலீஸ் ஆச்சு. குறிப்பா உடி கேரக்டருக்கு நம்ம டாம் ஹாங்க்ஸ் தான் இங்கிலீஷ்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காரு. அதோட படம் தமிழ் டப்பிலும் அவைலபிளா இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். I am Buzz Lightyear. I come in peace. You are a child's play. So அவ்வளவுதான் இன்னைக்கான டாப் 5 வீடியோ. இந்த லிஸ்ட்ல வாலியை தவிர்த்து மற்ற 4 மூவிஸ்மே 90s கிட்ஸோட ஆல் டைம் ஃபேவரட் மூவியா இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நாங்க ஆல்ரெடி 90s கிட்ஸ் ஃபேவரட் மூவிஸ்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த பிக்சர் டாப் 5 மூவிஸ்க்கு பார்ட் 2 வீடியோ வேணுமானு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பார்ட் 2 வீடியோவும் அப்லோட் பண்றோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன்.